அலைக்கடல் உச்சினிலே அசைந்தாடும் அழகினிலே வீரமாக்காளியின் நந்தவனமா சின்னஞ்சிறு பெண் போலே சிங்காரமாய் புன்னகைப்பாள் காளியம்மா அலையென குமிந்த குறையை கரை சேர்த்து வைத்திடுவான் சமுத்திர காவல் நின்று வாழ்வழிப்பாள் காளியம்மா. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் கூட கவின். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னையன் வீடியோ வந்து ஒரு பக்திகரமானதும் ஒரு பாசிட்டிவ் வைபானதுமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போது. யார்டா அவன் கோமாளி இந்த டைமில் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானேனு நினைப்பீங்க. நினச்சா நினச்சிக்கோங்க, எல்லாரும் நம்மளோட ஃபேமிலி தானே, அக்கா தம்பி அண்ணா தங்கச்சி தானே இருக்கீங்க. ஸோ நினச்சா நினச்சிக்கோங்க. சரி, ஓகே, விஷயத்துக்குள்ளே போ. இலங்கையில் வந்து திருகோணமலை மாவட்டத்தை தாண்டி உலகம் பூராவும் கோடான கோடி மக்கள நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிற திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தோட தேர் திருவிழாவையும் தீர்த்த திருவிழாவையும் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கோயில் திருவிழான்னா அந்த ஊர் இந்த ஊர் என்று சொல்லி எல்லா ஊர்லேயும் இருக்கிற நம்மளோட சொந்தங்கள், அதாவது வந்து பாட்டி தாத்தா பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தான்னு சொல்லி எல்லாருமே வந்து, அதாவது வந்து ஃபொரினில் இருக்கிறாக்கள் கூட வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோலாகலமான ஒரு திருவிழாவாக தான் இருக்குது. அதாவது வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும் இந்த கோயில் திருவிழா. இந்த கோயில் திருவிழா 11 நாள் திருவிழாவும் சும்மா சொல்ல தேவையில்லை. திருகோணமலையே சும்மா அதிர்ந்து போகும் அப்படி இருக்கும் இந்த திருவிழா. நாதஸ்வரம் வேணுமா, மேளம் வேணுமா, பிரசங்கம் வேணுமா, பாட்டு வேணுமான்னு சொல்லி அந்த திருகோணமலை நகரை வந்து ஒரு புனிதமாகவே இருக்கும். அதை விட ஸ்பெஷல் என்னென்னா, இனமென பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் என்று சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அதப்படியே நம்மளோட எல்லா மத மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுற இந்த திருவிழாவில் அந்த மதம் இந்த மதம்னு சொல்லி வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஹாப்பியாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த கோயிலோட திருவிழா. என்னடா தேர் திருவிழாவையும் தீர்த்த திருவிழாவையும் பற்றி கதைக்கு வந்துட்டு சும்மா அலம்பிட்டு இருக்கானேன்னு யோசிப்பீங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து இந்த கோயிலோட கொஞ்சம் வரலாறுகளையும் அதில் நடந்த ஒரு அதிசயங்களையும் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வரலாறு சொல்ல போனால் இந்த வீடியோ பத்தாது. ஸோ இருந்தாலும் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லி ஸ்வீட்டாக முடிக்க போகிறேன். ஓகே, இந்த கோயில் வந்து 11ஆம் அல்லது 12ஆம் நூற்றாண்டு காலங்களில் வந்து தோன்றியிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுது. ஏனென்றா வந்து இந்தியாவில் வந்து 1ஆம் ராஜராஜ சோழன் கல்வெட்டில் கிடைக்கப்பட்ட, அதாவது வந்து இங்கே கிடைக்கப்பட்ட சிலை வந்து, அதாவது விக்கிரகம் வந்து ஐம்பொன்னாலான அம்மன் விக்கிரகமாக, அந்த விக்கிரகம் வந்து இந்தியாவில் வந்து இருக்கிற 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் கிடைக்கப்பட்ட விக்கிரகங்கள் அமைப்போத்து இருக்கான். அப்போ ஸோ இது 11ஆம் 12ஆம் நூற்றாண்டு காலங்களில் தோன்றியிருக்கலாம் என்று நம்பப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அதாவது வந்து இக்கோயில் வந்து 18 மகாசக்தி பீடங்களில் தேவி என்ற இடுப்பு பகுதி விழுந்த பீடமாகவும், சந்திர சூடாமணி என்ற அந்த நூலில் வந்து 51 சக்தி பீடங்களில் வந்து தேவி என்ற சிலம்பு விழுந்த பீடமாகவும் இது கருதப்படுதான். இந்த ஆலயத்தில் வந்து, அதாவது வந்து சுமார் 400 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து அந்த ஜாவா நாட்டிலேருந்து ஒரு வந்த ஒரு பெண் வந்து தலையை விரித்து போட்டுட்டு வந்து இந்த கோயிலை கடந்து போயிருக்கா. அப்போ கோயிலை கடந்து போகும்போது அவைய தலை வந்து ஒரு பக்கமாக திரும்பிட்டான். அப்போ அந்த தலைவை வந்து திரும்பி அவள் வந்து திருப்ப ட்ரை பண்ணியிருக்கா, ஆனால் திருப்ப முடியலை அவையால். அதனால் வந்து அவையோட முடியை வந்து காணிக்கையாக வச்சு தானாம தலையை வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு மாற்றிருக்காங்களாம்னு சொல்லி அந்த கர்ண பரம்பரை கதைகள் என்று சொல்லி அதில் புக்கில் வந்து இது கூறியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த முடியை வந்து ஒவ்வொரு விஜயதசமிக்கும் வந்து அம்பாளுற தலையில் சூடப்பட்டு பூசை நடக்குமா. அது மட்டும் இல்லைங்க, இதில் வரலாறுகள் அதோட வந்து இதில் அதிசயங்களை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தாதே. ஸோ அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து கொடிக்கம்பம் இருக்கிறன்ற வடிவாக வந்து அந்த காவடிகள், துலா காவடி, கும்பம் அப்படின்னு சொல்லி அந்த நேர்த்தி கடன்களெல்லாம் செய்ய முடியாது. இருந்தாலும் வந்து அங்க பிரதட்சணம், அடியளித்தல் என்று சொல்லி நிறைய வந்து நேர்த்தி கடன்களையெல்லாம் வந்து அடியார்கள் வந்து அம்பாளுக்கு வந்து செஞ்சிட்டே இருப்பாங்க. அதை வந்து நாம் திருவிழா டைம்லலாம் வந்து பார்த்தா கோயிலை சுற்றி ஆண்கள் வந்து அங்க பிரதட்சணம் செய்கிறத பார்த்தாலே வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் அந்த பக்தியாகவும் இருக்குது.
அடுத்தது வந்து கேதார கௌரி விரதம் இருக்குதாங்க. அந்த கேதார கௌரி விரதம் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயில் வந்து செம்ம ஸ்பெஷலாக நடைபெறுமா. அதுக்காக வந்து அந்த கேதார கௌரி விரதத்துக்கு கட்டுற அந்த காப்பி இருக்குதானே, அதை வந்து போஸ்ட்டில் வந்து ஃபொரினில் இருக்கிறாக்களு கூட அனுப்பி வைக்கிறாங்களாம். அவ்வளோத்துக்கு வந்து ஒரு ஃபேமஸான கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலோட வரலாறு பற்றி இனிமேல் சொல்லலாம். உங்களுக்கு இங்கே உங்களுக்கு கேட்கணும், இந்த வரலாறு கேட்கணும்னு விரும்பினா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறேன். இது வரைக்கும் தான் அந்த அதிசயங்களும் என்ன சொல்கிறது இந்த அற்புதங்களும் வரலாறுகளும் இதோட முடிச்சுட்டு நோமலாக நீங்கள் வீடியோ பாருங்கள். தேர் திருவிழாவிலையும் தீர்த்த திருவிழாவிலையும் நடந்த ஒரு சில ஃபன் மெமரிஸ், அடுத்தது வந்து ஒரு சில சம்பவங்களை வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக காட்ட போகிறேன். அதாவது வந்து அதுக்கு வந்து என்னென்னு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் அது வீடியோவாக போப்பது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தாயே ஓ சரித்திரத்தை சொல்ல போற கேளே, பங்கூர் காளி அம்மன் என்று சிலையாய் உருவெடுத்தாள் பாரே. இந்த படத்தாயே ஓ சரித்திரத்தை சொல்ல போற கேளே, பங்கூர் காளி அம்மன் என்று சிலையாய் உருவெடுத்தாள் பாரே. ஊரு எல்லையிலே முந்தன் வாசலம்மா, மாசி மாதத்திலே சொந்த காரி சூழமேந்தி காப்பவள் உண்ணா மேசம் தெரியுதம்மா. எரியும் தீ குளம்பாய் படைகளை அழிப்பவள் உன் சரித்திரம் புரிந்ததம்மா. என்ன படஜத்தாயே ஓ சரித்திரத்தை சொல்ல போற கேளே, அங்கோர் காளி அம்மன் என்று சிலையாய் உருவெடுத்தாள் பாரே. சொல்லி உன்னிடமே நாடுதம்மா, உள்ள முழுதும் உன் நினைவு தானம்மா, ஆண்டுக்கு ஒரு முறை உன் தரிசனம் தானம்மா. அலைய முழுதும் பத்த கூட்டம் கூடுதம்மா, குறைகளை சொல்லி உன்னிடமே நாடுதம்மா, உள்ள முழுதும் உன் நினைவு தானம்மா, ஆண்டுக்கு ஒரு முறை உன் தரிசனம் தானம்மா. கரகம் சுமந்து கொண்டி கங்கையில் இறங்கி வந்து வேண்டி வரம் கேட்டா கொடுக்கும் அன்னையம்மா. சொந்த காரி சூழமேந்தி காப்பவள் உன் ஆவேசம் தெரியுதம்மா. எரியும் தீ குளம்பாய் படைகளை அழிப்பவள் உன் சரித்திரம் புரிந்ததம்மா. என்ன படஜத்தாயே ஓ சரித்திரத்தை சொல்ல போற கேளே, பங்கூர் காளி அம்மன் என்று சிலையாய் உருவெடுத்தாள் பாரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து வரல ஒரு ஃபன்னான வீடியோ இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது தீதத்துக்கு போய் நிறைய விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கேன். நம்ம இதை நிறைய கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். ஆனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். வீடியோ போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி விட்டுரு. ஓகே பாய். எல்லை படைச்சதும் நீதானம்மா, எல்லை பங்கோ காளியம்மா, அந்த கடல் சூழ்ந்த நந்தவனம் தாயே உனது.